ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மார்க்கெட் ஜிஎம். நான் உங்கள் கணேஷ். நேற்று ஸ்டாக் மார்க்கெட்டில் என்னென்ன நடந்துச்சு ப்ளஸ் என்ன முக்கியமான நியூஸஸ் வந்துச்சு ரெண்டையுமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். நேற்று நிஃப்டி 50 ஒரு பாசிட்டிவான இதில் இருந்திருக்கு. 144 பாயிண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. பேங்க் நிஃப்டி வந்து 316 பாயிண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. சென்செக்ஸும் 489 பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ் வந்து அதிகமாக பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க, நல்லா பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நெட் வந்து நல்ல பாசிட்டிவ் இருக்குது, 1380 இருக்குது. ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ் தொடர்ந்து செல்லிங் மோடில் தான் இருக்காங்க. அவங்க அதிகமாக செல்லிங் தான் பண்ணுறாங்க, பையிங்கை விட செல்லிங் தான் அதிகமாக பண்ணுறாங்க. அது இன்னமும் மைனஸில் தான் இருந்துகிட்ருக்கு. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் நீங்கள் பை பண்ணணும். செல் பண்ணுறதுக்கு பிரச்சனை இல்லை, ஆனால் பை பண்ணுறது வந்து பார்த்து தான் பண்ணணும். ஏன்னா மார்க்கெட் நேற்று பாசிட்டிவாக வந்ததுக்கு முக்கியமான காரணம் வந்து டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ் தான். ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ் வந்து இன்னமும் செல்லிங் மோடில் தான் இருக்காங்க. இது நல்ல நியூஸ் கிடையாது. ஸோ ஏன்னா டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸை நம்பி நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து ரிஸ்க்கு, பை பண்ணுறது வந்து ரிஸ்க்கு. ஸோ மார்க்கெட் திருப்பி சரியறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. SGX நிஃப்டியை பார்க்கும்போது இது ஒரு நல்ல பாசிட்டிவாக இருக்குது. ஸோ இன்றைக்கும் ஓப்பனிங் வந்து நல்லா பாசிட்டிவாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் ஓப்பனிங் நல்லா பாசிட்டிவாக இருக்கும். ஓரளவுக்கு நல்லா பாசிட்டிவாக ஓப்பன் ஆகிட்டு திருப்பி மார்க்கெட் வந்து ஒரு டவுன் ஆகிறதுக்கு தான் நிறைய வாய்ப்பு இருக்குது. நிறைய வாய்ப்பு எதுக்கு இருக்குன்னா செல்லிங் தான் அதிக வாய்ப்பு இருக்குது. நேற்று நான் சொன்னேன் மார்னிங் ஓப்பனிங் வந்து நல்லா பாசிட்டிவாக இருக்கும்னு சொன்னேன். அதே மாதிரி தான் நேற்று மார்னிங் வந்து ஓப்பனிங் பாசிட்டிவாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் 12 மணிக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மார்க்கெட் வந்து சரிய ஆரம்பிச்சிச்சு. ஓகேவா? ஸோ இன்றைக்கும் அது மாதிரி தான் இருக்கும். லைட்டாக ஓப்பனிங் வந்து நல்லா பாசிட்டிவாக வந்துட்டு அதுக்கப்புறம் நல்லாவே மார்க்கெட் சரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நியூஸ்ன்னு பார்க்கும்போது அதானி என்டர்பிரைஸ் வந்து அவங்களுடைய Q2 ரிசல்ட்ஸை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய ரிசல்ட்ஸ் நல்லா இருக்குது. அவங்களுடைய ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் வந்து 22 மடங்கு அதிகமாக இருக்குது. போன வாட்டியை விட 22 மடங்கு அதிகமாக இருக்குது. ஸோ இது நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டு அவங்க அந்த கம்பெனிக்கு. ஸோ அதானியோடைய ஆப்ரேட்டிங் மார்ஜினும் அவங்களுக்கு நல்லா இருக்குது நான் பார்த்த வைக்கும். ஸோ இந்த ஷேரோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்பு நிறைய இருக்குது இன்றைக்கி. டாக்டர் ரெட்டியும் அவங்களுடைய Q2 ரிசல்ட்ஸை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதை நம்ம பார்க்கும்போது என்ன போன குவார்ட்டரை விட இந்த குவார்ட்டரில் வந்து அவங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்குது. ப்ராஃபிட் பார்த்த பீரியடில் வந்து அவங்க கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ டாக்டர் ரெட்டியோடைய ஷேர்ஸும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர், பை.